வெல்கம் பேக் டு மை சேனல் கோம்ஸ் அப்லோட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஹேர்பேக். இந்த ஹேர்பேக்கை போடுறப்போ உங்களுக்கு ஹேர்ஃபால் நல்லா குறைஞ்சி ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ஹேர்பேக் போட்டு வாஷ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா, உங்களோட முடி வந்து நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனாகவும் மெயின்டைன் ஆகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இந்த ஹேர்பேக் போட்டு வாஷ் பண்ணுறப்போ உங்கள் முடி வந்து சீக்கிரமாக ட்ரை ஆகாது. அதே போல் ஸ்கேல்பும் வந்து நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர்பேக் தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கது. இதை கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ட்வைஸ் வந்து இதை போட்டு வாஷ் பண்ணுறப்போ உங்களோட ஹேர் க்ரோத் வந்து நல்லா டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆகாது உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இப்போ வாங்க, அது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கேன், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேர்பேக்குக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். அதில் நான் போடுற ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி இலை தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஹேர் க்ரோத் ஆனாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஹேர் திக்னஸும் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த செம்பருத்தி இலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நல்லா வந்து அந்த பால்னஸ் கூட வர விடாமல் தடுத்து நல்லா ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் தான். நெல்லிக்காய் வந்து உங்களோட ஹேர் ஃபாலை வந்து கம்ப்ளீட்டாக குறைக்குங்க. ஸோ எந்த ஹேர் பேக் போட்டாலும் ஒரு நெல்லிக்காய் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்து நல்லாவே ரெடியூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ தான். இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தி பூ வந்து நம்மளோட ஹேருக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். அதாவது ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேர் திக்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், ஹேர் லென்த் இன்க்ரீஸ் ஆகணுன்றவங்களுக்கு இந்த மாதிரி செம்பருத்தி பூ வந்து நம்ம ஆட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே பெனிஃபிட் தரும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒத்த செம்பருத்தி வந்து ஒரு அஞ்சு பூ அளவுக்கு நான் அந்த பெட்டல்ஸ் மட்டும் வந்து பிரித்து நல்லா வாஷ் பண்ணி இது கூட வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இலையெல்லாம் எடுக்கிறப்போ அந்த பூச்சிலாம் இல்லாத மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன்லாம் எதுவும் வராது. இப்போ இந்த மிக்சியில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிட்டு வந்துடுறேன். இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஹேர்பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலையெல்லாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் துகள் துகளாக இருக்கும். இதை வந்து நான் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். அப்போ வந்து உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா வந்து அப்படியேவும் வந்து இந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணலாம். ஸோ நம்மளோட ஹேர் பேக் வந்து இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஹேர் பேக் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அந்த வாட்டரி சப்ஸ்டன்ஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து ஃபில்டர் பண்ணலாம். இப்போ நம்மளோட ஹேர் பேக் பாருங்கள் இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது கூடவே வந்து இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முட்டை தான். முட்டையில் வந்து ப்ரோட்டீன் நிறையா இருக்கிறதுனால உங்கள் ஸ்கேல்பை வந்து நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகும். இதில் வந்து மஞ்சக்கரு சேர்த்தா நம்மளுக்கு ஸ்மெல் வருதுன்றதுனால நான் இப்போதைக்கு ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை போட்டு நல்லா வந்து அந்த ஹேர் பேக்கோட மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து கலந்து விட்டுருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நான் இன்னொரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் தான். ஸோ முட்டையும் ஆலிவ் ஆயிலும் போடுறப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட முடி வந்து நல்லா ஷைனிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செம்பருத்தி பூ வேறு போட்டிருக்கோம். செம்பருத்தி பூவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் கண்டிஷனர். ஸோ உங்கள் முடியை வந்து அந்த ட்ரைனஸ்லாம் இல்லாமல் ஃப்ரிஸியாக இல்லாமல் நல்லா வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கிறதுக்கும் நல்ல ஸ்கேல்பை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஹேர் பேக் வந்து பார்த்திங்கன்னா நான் பாப்பாக்கு வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்லேருந்து ஃபுல்லாகவே வந்து அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தலையில் வந்து எண்ணெய் வச்சுருங்க நல்லா. அப்போ வந்து இந்த ஹேர் பேக் வந்து இன்னும் நல்லா வந்து உங்களுக்கு ஹேருக்கு வந்து பெனிஃபிட் கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப்லேருந்து ஃபுல்லாக நான் வந்து ஒவ்வொரு செக்ஷனாக வந்து பிரித்து பிரித்து எல்லா ஸ்கேல்ப்பில் படுற மாதிரியும் அதுக்கப்புறமா வந்து முடி எந்த அளவுக்கு லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நான் அப்ளை பண்ணி விட போகிறேன். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து அந்த ஹேரில் வந்து அந்த ஹேர் பேக் அப்ளை ஆகி ஹேர் க்ரோத்துக்கும் சரி, ஹேரை வந்து நல்லா திக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்கும், ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும், முக்கியமாக வந்து அந்த ஹேரில் இருக்க அந்த ட்ரைனஸ்லாம் போக்கி அந்த ஸ்ப்ரிட்டன்ஸ்லாம் வர விடாமல் தடுத்து நல்லா ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் பேக் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்பை வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ணி விட்டுருங்க. மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20-30 மினிட்ஸ் வந்து கவர் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நம்ம முட்டை போட்டிருக்கறனால சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ அதனால் வந்து கவர் பண்ணி கண்டிப்பாக வந்து ஹேர் பேக்கை வைங்க. இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வீக்லி ட்வைஸ் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. இப்போது ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிவிட்டு இவளோட ஹேர் பாருங்கள்.
எந்த அளவுக்கு வந்து ஷைனிங் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்கேல்பில் இருக்க முடி எல்லாமே வந்து நல்லா வந்து தனித்தனியாக இருக்குது, அடர்த்தியாகவும் மாறியிருக்கு, லென்த்தும் வந்து நல்லா வளர்ந்துருக்குன்ட்டு. பாப்பாவோட ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நல்லாவே வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஹேர் பேக் தான் போட்டு நானும் வந்து வாஷ் பண்ணியிருந்தேன், ஆனால் குட்டி பாப்பா வந்து என்னோடய முடியை எடுக்க விடாமல் பண்ணிட்டேன், அதனால் வந்து பாப்பாது மட்டும் வச்சுருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.